ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மேங்கோ டிலைட் ஜெல்லி. இதை வந்து நம்ம எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரீன் கலர் நேச்சுரோவையும் வீட்டிலே செய்கிறதுக்கான டிப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, கிட்டத்தட்ட 1.5 மாங்காய். நான் 1.5 மாங்கான்னு 1.5 மேங்கோ, அது வந்து கொஞ்சம் ரைப்பாக இருக்கணும். ரொம்ப பச்சை மேங்கோவாக இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் வந்துடும். அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரைப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி தோல் சீவிட்டு நான் பீல் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம், அதாவது பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி ஸ்லைசஸாக எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அரைக்க அப்படின்ட்டு எடுத்தேன். 2 கப் மேங்கோக்கு வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைக்கணும். நிறையா தண்ணி ஊற்றினா நம்ம வந்து நிறைய நேரம் குக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நான் அரைச்சி வச்சோன்னா இந்த மாதிரி எல்லோவா தான் வரும். என்ன, நான் வந்து ரைப் பழமாக எடுக்கலை, கொஞ்சம் பழுக்கக்கூடிய காயாக எடுத்திருக்கேன். அந்த மஞ்சள் கலராக இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்துட்டு 2 கப் மேங்கோ சொன்னேன்னா, நான் வந்து 1 கப் சுகர் வந்து ஆட் பண்ணேன். இப்போ காட்டுறது வந்து 1/2 கப் தான், பட் 1 கப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. இதுக்கு தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது க்ரீனாக வேணும் அப்படின்றதால லைட்டாக 1 பிஞ்ச் வந்துட்டு க்ரீன் கலர் எசன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ரீனாக மாறிடும் உடனே. நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து குக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். குக் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, நான் வந்து 1 கப் சுகர் எடுத்திருந்தேன். இதில் வந்து 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். உங்களோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ 1/2 கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஸ்டவ்வை வந்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையோ ரொம்ப சிம்மோ வைக்காமல் பாருங்கள். இது வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து பார்த்தா ஒரு ஜெல்லி மாதிரி வந்துடுச்சு. இன்னமும் நம்ம காய்ச்சணும். ஸோ அது கொதி வரணும், அந்த கலர் மாதிரி இந்த மாதிரி டார்க் க்ரீன் ஆகிற வரைக்கும் நம்ம காய்ச்சிட்ருக்கணும். ஸோ ஃபுல்லாக குக் பண்ணி முடித்தாச்சு. உங்களுக்கு அந்த இதில் வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டிக்குது இல்லையா. இந்த மாதிரி இருக்கிற பதத்தில் நம்ம நிறுத்திடலாம். இதுக்கும் மேலே நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது வந்து அல்வா பதத்துக்கு போயிடும். ஸோ நீங்கள் அப்புறம் வந்து அல்வாவும் செஞ்சுக்கலாம். பட் நம்ம இந்த இதிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இதை எடுத்து ஊற்றிடலாம். ஸோ இது வந்து நான் 2 விதமாக பண்ண போகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று வந்துட்டு மேங்கோ டிலைட் ஜெல்லி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மேங்கோ டிலைட் ஜெல்லிக்கு எப்படி ஊற்றுறேன்னு, எனக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ கொஞ்சம் திக்காக தான் ஊற்றிக்கிறேன். நான் 1.5 மாங்காய் எடுத்தேன்னு சொன்னல, இந்த மாதிரி ட்ரேயில் எனக்கு கிட்டத்தட்ட 2.5 ட்ரேக்கு வந்து வந்துச்சு, அந்த கண்டென்ட் வந்து வந்துச்சு. ஸோ நான் சொன்னால் இந்த மாதிரி அளவு வந்து உங்களுக்கு நிறையா வேணும்னா இப்போ 3 மாங்காய் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 2 கப் சுகர் அந்த மாதிரி உங்களோட ப்ரொபோர்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா தட்டிங்க. தட்டிட்டு சூடு ஆறுற வரைக்கும் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெளில வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இன்னொரு பிளேட்டில் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஹைட்டுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 1-2 சென்டிமீட்டருக்கு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். வேறு ஜூஸை வந்து எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து காய வைக்க போகிறேன். ஸோ ஒன்று வந்து டார்க் க்ரீனாக இருக்கிறது வந்து நிறைய கண்டென்ட், இது வந்து ஒல்லியாக மெல்லிஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் இல்லையா. ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து காய வைக்க போகிறேன். நான் வந்து காய வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்தேன்னு, 1 நாள் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் 3 ஹவர்ஸ் வச்சதுக்கப்புறம் நான் இதை எடுக்கிறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஜெல்லி கண்டென்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இந்த ஜெல்லியை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இதில் டெஸ்கேட்டட் கோகோனட் இருக்கும் இல்லையா, அதாவது துருவி வறுக்கப்பட்ட அந்த கோகோனட் வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோகோனட் பிடிக்காதவங்க இருக்கிறதால வந்துட்டு நான் வந்து அதில் கோகோனட் போடல, சும்மா பீஸஸாக கட் பண்ணி ஒரு ஜெல்லி மாதிரி வைக்கிறேன். இதில் வந்து நம்ம அகரகர் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நிறைய பேருக்கு அகரகரோட டேஸ்ட் வந்து பிடிக்காது இல்லையா. ஸோ உங்களுக்கு ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் இது வந்து கிட்டத்தட்ட 1 நாள் 24 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னா, கொஞ்சம் பெரிய பிளேட்டாக நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் காய வைக்கிறதுக்கு முன்னாடி 1 பிஞ்சு காரம் இருக்கு இல்லையா, மிளகாத்தூள், அதை வந்து அங்கங்கே போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து அந்த கட்டாமீட்டா மேங்கோ நேச்சுரோ இருக்கும்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் வரும். ஸோ இது வந்து நம்ம நேச்சுரோ தான், பட் க்ரீனில் செஞ்சுருக்கோம். ஒரே 1 நாள் காய வச்சது. நீங்கள் 2 நாள் 3 நாள் காய வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்ட் நேச்சுரோட அந்த டேஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான்.
இந்த ஜெல்லியும் முடிஞ்சிச்சு, நேச்சுரவும் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.